அறிமுகப்படுத்த போக இருக்கிற ஹெர்பல் இம்யூன் பூஸ்டர் மூலிகை பானத்தினுடைய சிறப்பியல் செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கிற ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கும் செய்தியாளர்கள் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நல்லதொரு மூலிகை எது நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கிற இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்திலே மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த மூலிகை பானத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக முக்கியமாக இதை யாரிடத்தில் கொண்டு சென்றால் மக்களிடத்தில் போய் சேருமோ அந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. இப்பொழுது திரு நவனி துரைராஜ் அவர்கள் இந்த ப்ராடக்டை குறித்து உங்களிடத்தில் விளக்குவார்கள். அவரை நான் வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்துள்ள சி கே குமரவேல் சார், கோஃபவுண்டர் நேச்சுரல்ஸ், கலைமாமணி கு ஞான சம்பந்தம் ஐயா, மியூசிக் டைரக்டர் திரு சங்கர் கணேசன் சார், மற்றும் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வள்ளலார் ஹெர்பல்ஸுங்கிற பிராண்டில் நம்ம ஹெல்த் சீரீஸான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உலகில் தலை சிறந்த இன்ஸ்டியூட்ஸில் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம இப்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறது, ஸோ புத்துணர்ச்சி பானம். ஸோ நம்ம ஜென்ரலாக டீ காஃபிலாம் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு டீ காஃபி மாதிரி ஒரு நல்ல டேஸ்டான ப்ராடக்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமனோ ஜிஞ்சர் ப்ளஸ் ஹனி நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காகவும் இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் நம்மளை வச்சுருக்கோம். ஸோ இது எங்களோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் புத்துணர்ச்சி பானம். ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஊட்டச்சத்து பானம், ஹெல்த் ட்ரிங்க். ஸோ நம்ம ஜென்ரலாக ஹெல்த் ட்ரிங்கில் எல்லாமே நிறையா சுகர்ஸ் கண்டென்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக நிறையா வந்து இதில் ஜிங்க், கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்த ஸ்லைட். ஸோ இது அதோட நம்ம லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டும். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜிங்க், கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப நிறையான கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ விட்டமின் சி கூட இதில் இந்த ப்ராடக்டில் இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்காக நம்மளுக்கு அமையும். ஸோ இப்போ வந்து நம்மளோட அடுத்த ப்ராடக்ட்டு, இது வந்து நம்ம ஜீரணசக்தியை அதிகப்படுத்துகிற பானம். இது வந்து நம்மளுக்கு இந்த பானத்தில் நம்ம டைஜஸ்டிவ் ஃபைபர்னு சொல்கிற ஜீரணசக்தியை அதிகப்படுத்துகிற நார்ச்சத்து வந்து 16% எபோவ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டைஜஸ்டிவ் பூஸ்டராக இருக்கும். நம்ம ஜென்ரலாக நைட் இது சாப்பிட்டு தூங்கினா நம்மளுக்கு டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அஜீர்ண கோளாறுனால ஏற்படுற நோய்கள்லேருந்து இது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு காப்பாற்றும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டைஜஸ்டிவ் பூஸ்டராக பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தோன்னா, ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டும் பானம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐஆரில் டெல்லியில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவோட அபெக்ஸ் இன்ஸ்டியூட் சிஎஸ்ஐஆர் தான் நம்ம இந்த நம் லேப்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு இவங்க தான் அந்த கோவிட் கிட்லாமே அப்ரூவல் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த சிஎஸ்ஐஆர் லேபில் வந்து நம்ம இதை லைவ் கொரோனா வைரஸ் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கோம், லைவ் ஹியூமன் கொரோனா வைரஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணதில் நம்ம அதுக்கான ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ரீவியஸ் ஸ்லைடும் ப்ரீவியஸ் ஸ்லைடும். ஸோ இதில் வந்து நம்ம சிஎஸ்ஐ டெஸ்ட் பண்ணதில் 2 டைம் பாயிண்ட்
tough test. 6 hours, 99.99% COVID வந்து இது kill பண்ணிருக்கு. 24 hours ல 99.5% COVID corona virus வந்து இது kill பண்ணிருக்கிறதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. சோ அதுக்கான ரிசல்ட் இப்ப பாக்குறீங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இப்ப வந்து நம்ம புத்துணர்ச்சி பானம், ஊட்டச்சத்து பானம், ஜீரணத்தை தூண்டும் பானம், நோய் எதிர்ப்பு சக்தி பானம். ஸோ இந்த நாலு ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த நாலு ப்ராடக்ட்டும் நம்ம ஒரு டெய்லி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதெல்லாமே வந்து நம்ம கம்பைண்டாக பண்ணியிருக்கோம். ஸோ புத்துணர்ச்சி பானம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஊட்டச்சத்து பானம், ஜீரணத்தை தூண்டும் பானம், ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி பானம், இது எல்லாமே நம்ம கம்பைண்டாக வந்து எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற எல்லா நற்குணங்களும் சேர்த்து ஒரே ப்ராடக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து ஸோ இது இப்போ நம்ம 4 ப்ளஸ் ஹெர்பல் இம்யூன் பூஸ்டர் இந்த ப்ராடக்டில் இப்போ நம்ம பார்த்த நாலு ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. ஸோ நல்ல ஹெல்த் ட்ரிங்காகவும், டைஜஸ்டிவ் பூஸ்டர், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் அண்ட் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இம்யூன் பூஸ்டர். ஸோ ஓன்லி ஃபஸ்ட் டைம் 99.5% கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு இம்யூன் பூஸ்டர் இருக்குன்னு நம்ம ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம 4 ப்ளஸ் ஹெர்பல் மிக்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ 6 ஹவர்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 99% 24 ஹவர்ஸில் 99.5% நம்ம லைவ் கொரோனா வைரஸ் கூட டெஸ்ட் பண்ணுறதுல இன்ஆக்டிவேஷன் பண்ணியிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அவங்க டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம செல்ஸ் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் கொரோனா வைரஸை மட்டும் கில் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நோ சைட்டோடாக்சிட்டி வாஸ் ஃபவுண்ட் அப்சர்வ்ட் இந்த செல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செல்லில் எந்த விதமான சேதமும் இல்லாமல் நம்ம வைரஸை மட்டும் அழிக்கிற தன்மை இருந்திருக்கு. ஸோ இது இது வந்து நம்ம வேர்ல்ட்லே பெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம உணவே மருந்துங்கிற கான்செப்டில் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம இதை இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கண்டென்ட் எடுத்து இது ஒரு நல்ல ப்ராடக்டாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா இந்த பவுடர்ஸ் வந்து நம்ம இன்ஹலேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம சுடுதண்ணியில் ஆவி பிடிக்கிறப்போ இந்த இதில் ஒரு ஸ்பூன் நம்ம அதில் ஆட் பண்ணிட்டா இதோட ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக நம்ம லங்ஸுக்கு போகுது. அதில் இருக்கிற அந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டினால நம்ம லங்ஸில் அஃபெக்ட் ஆகிறது வந்து கோவிட் வைரஸு, அதுவும் வந்து நம்ம இம்யூன் பூஸ்டர் வந்து அதுவும் நம்மளுக்கு சரி பண்ணி தருது. ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போ எங்களோட ஜென்ரல் சஜஷன் என்னென்னா ஜென்ரலாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு கப் இதை எடுத்துக்கலாம். ஒரு கால் கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு கால் ஸ்பூன் இதை ஆட் பண்ணி நம்ம டீ வைக்கிற போலே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நைட் சாப்பிட்டோன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட் இருக்கும். இது வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துட்டோன்னா எங்களோட சொல்யூஷன் என்னென்னா ஒரு கப்பில் கால் ஸ்பூன் அளவு கொதிக்க வச்சு சூடாக அவங்க சாப்பிட்லாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 சர்வ் அவங்க எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த இன்ஹலேஷன் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இம்யூன் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் செல்ஸுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் 2 டேஸில் இந்த ப்ராடக்ட் லைவாக வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எல்லா கண்ட்ரிலையுமே லான்ச் பண்ணுற பிளான் பண்ணியிருக்கோம். யூகே, யூஎஸ்ஏ எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லா பக்கமும் ரீச் பண்ணி எவ்வளோ இதை எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து குமரவேல் சார் ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஸோ ஒன் மேன் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி காந்திஜி பற்றி யூஎஸ் பார்லிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வேர்ல்டில் ஃபைட் அகேன்ஸ்ட் கொரோனாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் நான் ப்ளே பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா கண்ட்ரிக்கும் ரீச் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது போக நம்ம கோவிட் சென்டர்ஸுக்கும் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ அவங்களும் ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப சப்சிடைஸ் பண்ணி நம்ம ஒரு சில இதில் எல்லாம் கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு கோவிட் சென்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கறக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் கிடச்சிச்சின்னா அங்கேயும் நம்ம கொடுக்குறதா இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணி நம்ம கொரோனா வைரஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நம்மக்கிட்ட ஒரு வேக்சின் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாம் சேஃபாக இருப்போம். நம்மக்கிட்ட ஒரு அந்த மாதிரி இதை வந்து நம்மக்கிட்ட ஒரு மெடிசன் கிடச்சிருச்சு நம்ம சேஃபாக இருக்கோம்னு சொல்லி எந்த கண்ட்ரியுமே நினைக்க முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு கண்ட்ரியில் ஆரம்பிச்சிச்சுன்னா மற்ற கண்ட்ரிக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதனால எல்லா கண்ட்ரியும் கோஆப்ரேஷனோட இதை அகேன்ஸ்ட் ஃபைட் பண்ணால் தான் நம்ம அந்த கோவிட் வாரை வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே வேணும். நன்றி. திரு நவநீத் துரைராஜ் அவர்கள் இந்த மூலிகை பானத்தை அவருடைய 1.5 இயர் அவர் ஆராய்ந்து கண்டுபிடித்து டெல்லி அந்த மருத்துவ ரீதியான பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பானம் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இது மக்களிடையே சேருவதற்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள்தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பேராசிரியர் முனைவர் டாக்டர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், ஏடுபி அடையார் ஆனந்த பவன் அவர்களுடைய மேனேஜிங் டைரக்டர் எங்கள் மரியாதைக்குரிய திரு சீனிவாசராஜா அவர்கள், நேச்சுரல்ஸ் நிர்வாக இயக்குனர் எங்களுடைய அருமை நண்பர் சகோதரர் திரு குமரவேல் அவர்கள், மூத்த இசையமைப்பாளர் ஐயா திரு சங்கர் கணேஷ் அவர்கள், இந்த ப்ராடக்டின் உரிமையாளர் வாங்க நவநீத் சார், அது நீங்கள் தான் தருக்கணும். நமது நம்பிக்கை ஆசிரியர் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள், இப்பொழுது இந்த மூலிகை பானத்தை குறித்து சில வார்த்தைகள் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பெயரோடு தொடங்குகின்ற இந்த அற்புதமான மூலிகை பான வெளியீட்டு விழா நிகழ்வில் என்னை ஒருவனாக அழைத்த என்னுடைய இனிய நண்பர் முத்தையா அவர்கள், மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு நன்றியை சொல்லி மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை எல்லாம் வணங்கி இதை உருவாக்கி காட்டியிருக்கக்கூடிய திருமிகு நவநீத் துரைராஜ் அவர்கள், இதனுடைய பயன்பாடுகள் எல்லாம் என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கமாக நல்ல தமிழில், அதுவும் சென்னையில் தமிழ் பேசுகிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எங்கே போனாலும் அதை ஆங்கிலத்தில் விளக்கி அப்புறமேல தான் தமிழில் அர்த்தம் சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழில் சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் அழகாக சொன்னார். அதில் முக்கியமாக இதை எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லி யாருடைய அனுமதியெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொன்னார். ஏன்னா ஒரு மருந்தோ பயன்படுகின்ற பொருளோ மக்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த சான்றிதழ்கள் இருந்தால்தான் அது அங்கீகரிக்கப்படும். அதே போல் வள்ளலார் சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரும் இதைத்தான் சொல்வார், நம்முடைய உடல் அழியாமல் இருப்பதற்கு எத்தனையோ வகையான
மருந்துகள் இந்த மண்ணில் இருக்கின்றன அப்படி என்று மரணமில்லா பெருவாழ்வு என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அப்படி மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டுமென்றால் அதற்கு எவையெல்லாம் தேவை என்பதை ஆராய்ந்து அதை இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பொருள்கள் எடுத்துக்கொள்கிற போது வேறு வகையான எதிர்ப்பு சக்திகள் இல்லாமல் உடலுக்குள்ளே இது செயல்படுதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம காலையில் சாப்பிட்ற உணவு சாதாரணமாக மேல்நாட்டுக்காரவங்களுக்கு உணவு வேறு மருந்து வேறு, ஆனால் நம்மளை பொறுத்த மட்டில் உணவு தான் மருந்து. ஒரு பொங்கல் சாப்பிட்றோம்னு வச்சுக்கங்களேன், அதில் ரெண்டு தானியம் இருக்குது முக்கியமாக, பிறகு அதில் மிளகு இருக்குது, இஞ்சி இருக்குது, இந்த இவை எல்லாமே உள்ளே போகிற போது நமக்கு உணவாகவே போயிட்டுருக்கு. 10 மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில். அப்போ அதெல்லாம் இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து தேடி வந்தாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யவனப்பிரியான்னு ஒரு பேர் உண்டு. மாற்றிக்கிது எழுதிவிடாதீங்க, யவனப்பிரியா. ஏன்னா சரியாக காதல் கேட்காம விட்டுட்டு போயிட்டு அவர் ஏதோ ஒன்று சொன்னார் சரியாக கேட்கலன்னு சொல்லிடக்கூடாது. யவனர்கள் ஆகிய அவர்கள் வந்து தேடி வந்து இதை வாங்கிட்டு போனாங்க. கருப்பு தங்கம் என்று இதுக்கு ஒரு பேர் உண்டுமாங்க. அது இந்த மண்ணில் மட்டும்தான் விளையும், குறிப்பாக கேரளாவில் மிளகு இருக்கும். அது மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய பொருள்கள் வச்சு அவங்க சொன்னாங்க பாருங்க, ஊட்டச்சத்து தேவையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா வைரஸ் இதுக்கான ஒரு மாற்று மருந்தாக இது இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்ன உடனே சஞ்சீவி மூலிகையை கிடைத்தது போல் ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ராமாயணத்தில் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர்றப்ப அதை கொண்டு வந்து இப்படி காமிச்சு கீழே படுத்திருக்கவங்களெல்லாம் எழுப்பலையாம். அது வர்ற போதே அந்த காற்று பட்டவுடனே படுத்திருந்த அந்த அடிபட்டு இறந்து கிடந்தவங்களாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்களாம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் இதுபோல் மனித வாழ்க்கைக்கு உகந்த நல்ல செய்திகளை நம் நாட்டில் நாம் உற்பத்தி செய்து நமக்கு தந்து அயல் நாட்டினருக்கும் தருகின்ற அந்த ஒரு பாங்கிற்காக நம்முடைய நவநீத் துரைராஜ் அவர்கள் பெரிய விருதுகளை எல்லாம் அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி என்னையும் இங்கே அழைத்தவைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவருடைய உரையே மிக சிறப்பாக அமைந்தது. இந்த விழாவுக்கு மரவின் மைந்தன் முத்தையா அவர்கள் சொன்னார், பேராசிரியர் வந்துவிட்டால் அது வண்ணமயமான விழாவாக இருக்கும் என்று. இதுவரைக்கு நாங்கள் நினைத்திருந்தோம் வறுமையின் நிறம்தான் சிவப்பு என்று, இப்பொழுதுதான் தெரிகிறது திறமையின் நிறமும் சிவப்பு என்று. அது அவர் கோணார் தமிழர் மாதிரி நான் பேசுறதுக்கே மொழி பெயர்கிறார். இப்பொழுது இந்த சிறப்புமிக்க பானத்தினுடைய லான்ச் அறிமுக விழா, அதைத் தொடர்ந்து பால்துறை நடைபெறும். அடையார் ஆனந்த பவனுடைய உரிமையாளர் எங்கள் மரியாதைக்குரிய திரு சீனிவாச ராஜா அவர்கள் வெளியிட திரு சி கே குமரவேல் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கலைமாமணி கவிஞர் எங்கள் மரியாதைக்குரிய நண்பர் மரவின் மைந்தன் முத்தையா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். 4+ ஹெர்பல் மிக்ஸினுடைய ஒரு அருமையான அறிமுக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர் டாக்டர் ஞானசம்பந்தன் அவர்கள், அவர் பேசுகிறபோது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் எப்படி செய்கிறது அதில் என்னென்ன இதுக்கெல்லாம் சொன்னார். அவர் சமீபத்தில் இந்த குக் வித் கோமாளிஸ் போனதுலேருந்து இப்படி ஆகிட்டார். அவர் நிறைய சமையல் குறிப்புகள் சொல்லக்கூடியவராக, சமய குறிப்புகளும் சொல்லுவார், சமையல் குறிப்புகளும் சொல்லுவார். இல்லை, வள்ளலார் ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஏன் வள்ளலார் ஹெர்பல்ஸ்னு பேர் வச்சிங்கன்னு அவர் நவநீத் துரைராஜ் அவரிடம் கேட்டபோது அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னார். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலார் சொன்னார், அதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய வாசகம் என்று சொன்னார். இன்றைக்கு கொரோனா என்கிற யுத்தத்துக்கு எதிராக நாம் ஆயுதங்களையும் கவசங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.
முகக்கவசம் மட்டும் அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய எதுவும் நமக்கான கவசமாக மாறுகிறது. அரசாங்கம் ஆயுதமாக நம்முடைய தடுப்பூசிகளை அது அறிமுகப்படுத்துகிறது, அது ஆயுதமாகவும் கவசமாகவும் விளங்குகிறது. இவையெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணுகிற கவசமாக, குறிப்பாக நம்முடைய நடப்பில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் மூலிகை பொடிகளில் ஆன்டிவைரல் தன்மை கொண்டதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இதனுடைய ஒரு சிறந்த தனித்தன்மை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது உலகளாவிய நிலையில் சென்று அடைய வேண்டும். இதனுடைய எல்லா என்றால் எல்லோரும் அமரநிலை எய்தும் நிலையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று மகாகவி பாரதி சொன்னார். அப்படி இந்தியா உலகுக்கு அளிக்கக்கூடிய சில தீர்வுகளின் ஒன்றாக 4+ விளங்குகிறது. இதனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய நண்பர் திரு இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் உரிமையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர்தான் எனக்கு பல பிரபலங்களை அறிமுகப்படுத்தி வைத்தவர். அவர் அறிமுகப்படுத்தி வைத்த நல்ல உள்ளங்களில் திரு ஸ்ரீனிவாச ராஜா அவர்கள் ஏடுபியினுடைய உரிமையாளர், தன்முனைப்பு பேச்சாளர் இல்லை, தன் வாழ்க்கையே தன்முனைப்பாக எடுத்து காட்டக்கூடியவர். அவருடைய பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். மாணவர்களும் பயன்பெறுகிற வகையிலே அவர் பல கல்லூரிகளுக்கும் விழாக்களுக்கு சென்று அவர் பேசுகிறது. அவருடைய வாழ்க்கையே ஒரு மோட்டிவேஷன் தான். அதே போல தான் திரு சி கே கே குமரவேல் அவர்கள் நேச்சுரல்ஸ், இவர்கள் இருவரும் இங்கிருப்பது எங்களுக்கு பெருமை. ஆகவே இந்த இருவரில் திரு ஸ்ரீனிவாச ராஜா அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். இங்கே மேடையில் வைத்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த அனைவரையும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, உலகிற்கே ஒரு இந்த இன்னல் நிலையில் ஆபத்திலிருந்து விடுவதற்காகவே பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதிலே வெற்றி கொண்டுள்ள இந்த 4+ நிறுவனத்தை ஆண்டவனுடைய கிருபையில் நம்மளுடைய தமிழகத்தில், அதில் குறிப்பாக இன்றைய தினத்தில் நம் உலகிற்கு அரங்கேற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதெல்லாம் நாம் பெற்ற ஒரு பெரும் பாக்கியம்தான். ஒரு இந்த வள்ளலாருடைய அவருடைய வாழ்க்கையிலே வந்து உலகிற்கு எல்லாமே எல்லா ஜீவராசிகளுக்காக பல அரிய குறிப்புகளை அதிகமாக கொடுத்து சென்றது வள்ளலார் பெருமானுடைய அவருடைய ஆராய்ச்சியின் பலனாகவே என்னவோ அவருடைய பெயரோடு துவங்கியிருக்கின்ற நிறுவனம் உலகிற்கு இன்று பல அச்சுறுதலுக்களே இடையிலே இன்று இந்த கோவிடுக்கு கொரோனாவிற்கு மருந்தே இல்லாத ஒரு நிலையில், கொரோனாவுக்கு மட்டுமல்ல சிக்கன்குனியா, டெங்கு ஃபீவர், ஜலதோஷம் வந்தாலும் கூட நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல நாம் குறிப்பாக நம்மளுடைய தென்னிந்திய உணவிலே இருக்கின்ற பல உணவுப் பொருட்கள் தான் பல நோய்க்கு அருமருந்தாக உள்ளது. அப்படி இருக்கின்ற இன்று மூலப்பொருட்களை சரியான விகிதத்திலே அதை நம்ம இந்த கொரோனாவுக்கு தேவையான மூலப்பொருட்களை முக்கியமாக உடலினுடைய ஊட்டச்சத்திற்கு காப்பர், அந்த ஜிங்க் போன்ற மூலப்பொருட்களை சரியான கலவையிலே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு சுமார் 5 கிராம் அளவுக்கு ஒரு 4 முறை 5 முறை உபயோகித்தோம் என்றால் அது நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடலிலே கிடைக்கின்றது. இந்தளுடைய சேவையை நாம் உலகிற்கு எடுத்து சென்று இந்த மனித குலம் அழியாமல் இருப்பதற்கு இந்த உடைய நிறுவனத்தினுடைய மூலப்பொருட்கள் எல்லாருக்கும் சென்று சேர்க்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும். ஆகவே நம் அத்தனை பேருடைய முன்னோடைய அவரோடு சேர்ந்து இந்த உலகிற்கு கொடுக்கின்ற இந்த பொருளை கண்டிப்பாக இது ஆண்டவனுடைய கிருபையோடு மனித குலத்திற்கு ஒரு வரப்பதசாம அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவன் நம்ம ஏடுபி அவருடைய சீனிவாச ராஜா அவருடைய ஒரு காணொலி காட்சி முகநூலிலே 20 லட்சம் பார்வையாளர்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எங்களுடைய அருமை நண்பரும் எங்கள் மூத்த சகோதரருமாயிருக்கிற நேச்சுரல் சி கே கே குமரவேல் அவர்கள், அவரை பார்த்தாலே எங்களுக்கு உற்சாகம் வந்துடும். அவர் உற்சாகமான மனிதர். இப்பொழுது அவர் இந்த மூலிகை இந்த உற்சாக பணத்தை குறித்து அவருக்கு சில வார்த்தைகளை உற்சாகமாக சொல்கிறார்.
விழாநாயகன் இனிய நண்பர் நவநீத் மற்றும் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா மற்றும் என் நண்பர்கள் சீனிவாசராஜா, மரபின் மைந்தன் முத்தையா, இசையமைப்பாளர் கணேஷ் அவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய வந்து தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து டூலெட் போர்டு, கடை மூடிடுச்சு, இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்ற வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் புதுசாக ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது மிகவும் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தில் வந்து நண்பர் நவநீத் வந்து இந்த ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதாவது வந்து இவர் சொல்வார், சிவகேரா ரொம்ப அழகாக சொல்வார், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்வார். அதாவது வித்தியாசமாக எந்த சாதாரண பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். இவர் வந்து நாலு தனித்தனியாக இருந்த பொருட்களை எடுத்து, ஒன்று வந்து புத்துணர்ச்சிக்கு தனியாக இருக்கும், ஜீரண சக்திக்கு தனியாக இருக்கும், நோய் எதிர்ப்புக்கு தனியாக இருக்கும், இந்த மாதிரி கொரோனாவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புக்கு தனியாக இருக்கும், இது எல்லாமும் சேர்ந்து முக்கியமாக வந்து அதில் வந்து அந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து முனைவரும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த இடத்துல தான் இந்த பொருள் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் படுது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் பொருள் லான்ச் பண்ணோன்னு சொல்லி தரமில்லாத பொருட்களை வந்து தயாரிக்கும் போது இன்றைக்கி மூலிகை பேர்லேயும் ஆயுர்வேதா பேர்லேயும் இந்தியாவிலேருந்து உருவாக்கும் பொருட்கள் மேலேயும் ஒரு சந்தேகக்குறி வரும்போது அதை மாற்றுறதுக்காக அந்த முக்கியமான அந்த டெஸ்ட்டை எடுத்து அது மேலே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசிங் பண்ணி அதை வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தொழில் முனைவர் வந்து ஒரு அந்த முயற்சி அந்த நோக்கம் அது டெஃபினட்டாக வந்து வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா சினிமா நடிகைகள், சினிமா நடிகர்கள் அவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்து ஹீரோஸ் அண்ட் ஷீரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வந்து நம்ம ஆர்ப்பரிக்கிறோம். சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் நம்ம வந்து என்டர்டெய்னர்ஸ், நம்மளை மகிழ்விக்க வந்தவர்கள்னு பார்க்கணும். உண்மையான ஹீரோஸ் அண்ட் ஷீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் முனைவர்கள் தான். ஏன்னா இன்றைக்கி உலகத்துக்கு தேவை ஜாப் கிரியேட்டர்ஸ். வெறும் தொழில் முனைவர்களால் மட்டும்தான் ஜாப் கிரியேட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்தியாவில் வந்து அது அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்தியா டசன்ட் ரிக்வயர் ஜாப் சீக்கர்ஸ், இந்தியா ரிக்வயர்ஸ் ஜாப் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய தொழில் முனைவர்கள் வந்து அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க நிறையா ஜாப் கிரியேட் பண்ணணும், அவங்க நிறைய பொருள் தீட்டும் போது மிகப்பெரிய இடத்துக்கு வந்து இந்தியா வந்து இந்த கொரோனா அப்படின்ற பிரச்சனையை வந்து அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக அர்ச்சனையாக கன்வெர்ட் பண்ணி அது மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துன்னு போகிறது ஒரு தொழில் முனைவரால் முடியும். அந்த மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிற எங்கள் நண்பர் நவநீத்துக்கு மீண்டும் வாழ்த்து கோரி இந்த ஃபோர் ப்ளஸ் ஹெர்பல் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வாழ்த்தும் உற்சாகமும் எங்களுக்கு மிகுந்த உத்வேகத்தை தருகிறது. இப்பொழுது இறுதியாக கவியரசு கண்ணதாசன் ஐயாருடைய அன்பை பெற்றவர், இவருடைய புன்னகைக்கும் புன்னகைக்கும் பெயர் பெற்றவர் இசையமைப்பாளர். இவர் நான் மாணவனாக இருக்கும்போது எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கிறார். நான் இன்றைக்கி எனக்கு 52 வயதாகிட்டு அப்படியே தான் இருக்கிறாரு. இவர் இசையமைத்த பல படங்கள், பல பாடல்கள் மிக மிக பிரசித்தி பெற்றவை. ஆனால் ஒரே காட்சியில் வந்து ஒரு பாட்டுக்கு தோணுனா இருப்பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் பிரிக்காதீங்கன்னு அன்னைக்கு மனசில் நின்றவர் இன்னைக்கு வரைக்கும் ஆகல. அதே காதலோடு அதே இளமையோடு இருக்கிற இசையமைப்பாளர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையை வழங்குவார்கள். அவருடைய வாழ்த்துறை ஒரு ஆசியுரியாக இருக்கும். வாங்க ஐயா. ஒரு படத்தில் நடிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ பேராசிரியரும் அவரும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கு அவர் பேர் கூட சொல்லிட்டார், அது சொல்லலாமான்னு தெரியல. ஐயா நீங்கள் வாங்க வாங்க. வாழ்த்துறை. ஐயா நீங்க வாங்கணும்னு யாரும் பெரியவங்களை பார்த்து கூப்பிடறாங்க. அவர் ஸ்கூல்னு படிக்கும் போதெல்லாம் இதை யார் கேட்டாங்க? அதை வச்சு என் வயசை கணக்கு போடுவாங்கல்ல. 45 வயசுலேயே நான் இதே மாதிரி இருக்கேன்ல. ஆமாண்ணே, அன்றைக்கி ஒரு வார்த்தை இன்றைக்கி ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன் சார். ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழைய எடிட்டர் அவர் பார்த்தேன், அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே. ஆ நல்லா இருக்குண்ணே. ஆ அப்புறம் அண்ணே எப்படி நல்லா இருக்கீங்க அப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து தவிர ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன வயசாச்சுண்ணே? அண்ணே அதே 45 தானே அண்ணே. என்னண்ணே 45 நீங்கள்
எனக்கே 75வதுன்னு உங்களுக்கு 75வதுன்னா அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தைலாம் பேச மாட்டேனே ஒரே வார்த்தை தான் அன்றைக்கி என்ன சொன்னேன் 45 சொன்னேன்ல வார்த்தை மாறாமல் சொல்லியிருக்கேன்ல அது மாதிரி இவர் போய் நம்ம ஸ்கூல் படிக்கிறது அது இதெல்லாம் யார் போய் நீங்கள் கேட்டாங்க இந்த ஹர்பலை பற்றி ஏதோ சொல்லுங்கன்னு பார்த்தா பூக்களை பறிக்காதீங்கண்ணா நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அதை அந்த இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்போ அவருக்கு என்னுடைய மனமாத நன்றி சொல்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சு அவ்வளோ அன்பாக சொன்னார் பேராசிரியர் அவர்களும் என் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு படம் பேர் சொன்னால் சிரிப்பீங்கண்ணா நாய் சேகர் ஆமாம் அது ஹீரோட அப்பா அவர் நான் தான் வில்லன் என்னை நல்லா ஒத்து பாருங்கள் காலிலேருந்து தலை வரைக்கும் பாருங்கள் யாராவது ஒத்துக்குவாங்களா என்னை வில்லன்னு இங்கேயே சிரிக்கிறீங்க இன்னும் தியேட்டரில் யாராவது சிரிக்க போகிறாங்களோ தெரில எனக்கு அந்த டைரக்டர் ப்ரொடியூஸ் எல்லாம் கம்பல்சரி பண்ணி என்னை நடிக்க வச்சுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு நல்ல ஒரு இது இப்போது ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கோம் இதை பேசுவோம் நம்ம சொந்த கதையை பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க ஏன்னா ஒரு சில பேர் விட்டுட்டுன்னா வெளியில் போகும்போது எதை பற்றியா என் பேரை சொல்லுற மாதிரி முதல்ல இந்த பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியை மதித்து இங்கே வந்து உட்காந்து அவருக்காக உட்காந்து இங்கே அவர் பேசுனது அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய அன்பு இப்போ நான் வந்து எப்படி முன்னுக்கு வந்தேன்னா பத்திரிகையாளர் தான் முன்னு வந்தேன் அந்த காலத்தில் மதியொலி சண்முகம் ராணி ராதாகிருஷ்ணன் தந்தி பாண்டியன் இவங்க எல்லாம் தான் நான் கூட ஒன்றா இருந்தே அப்படி வந்தேன் அந்த மாதிரி இவங்க தான் இப்போ நம்ம பேசுனதே இப்போ சொன்னது இதை எல்லாம் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்கறது அவங்க தான் முதல்ல அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் பத்திரிகையாளர்கள் இந்த இன்டர்நெட்டு டிவி ஃபோட்டோ எல்லாம் வந்து தான் வெளியில் கொண்டு போய் நம்மளை சேர்க்குறாங்க நம்ம இந்த வட்டத்துக்குள்ளே பேசிட்டோம் பட் இந்த உலகத்துக்கே தெரிவிக்கிறது அவங்க தான் அதனால் அவங்களுக்கு முதல்ல இந்த நல்ல ஒரு இந்த வள்ளலார் ஹர்பல்ஸ் நிறுவனத்துக்கு அவங்க வந்து எடுத்து இதை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முதல்ல அவங்க நன்றி சொல்கிற ஒரு நல்ல காரியத்தை எடுத்திருக்காரு என் அன்பு சகோதரர் மிஸ்டர் நவநீத் சார் மன்னிக்கு பேப்பர் சவுண்டு கேட்டிருக்கோம் இந்த வள்ளலார் நிறுவனத்தை சேர்ந்த நவநீத் ஐயா அவர்கள் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கிறார் சார் சொன்ன மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற மருத்துவம் தான் நல்லது இப்போ நான் கூட எங்கள் வீட்டில் பெரும்பாலும் இந்த கடுகு சீரகம் மிளகு தனியா வெந்தயம் இதெல்லாம் போட்டுறது தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான் இன்றைக்கி அந்த அளவில் தான் நான் இப்போ இன்றைக்கி நல்லா இருக்கிறது காரணம் டெய்லி மிளகு தூளும் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளும் போட்டு டெய்லி பால் குடிப்பேன் வேறு மற்ற ரொம்ப நல்ல ட்ரிங்க்ஸ் அது இது சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ்னால் அந்த ட்ரிங்க்ஸ் இல்லை இந்த பால் சமாசாரம் பற்றி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இது பெரியவங்க சொல்கிறத நான் கேட்டு நம்ம நடந்தால் நம்ம ஆயுஸ் நல்லது நான் அதெல்லாம் கேட்டு நடக்கிறதுனால தான் பெரியவங்க யாரும் எதை சொன்ன இப்போ இவங்க மேடையில் பேசுனாங்களே இவங்க சொல்கிறதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கினேன் நான் போய் வீட்டில் பண்ணிக்குவேன் அதை பண்ணி பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்பேன் ஏன் அதனால தான் நான் இப்போ பாருங்கள் 45 வயசு ஆகியும் நான் அப்படியே இருக்கிற காரணமே அதுதான் மெயின் அப்படி தான் இளமையோடு இருக்கணும் நல்லா சிரிச்சு இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஆனால் சாப்பிட்றது மாத்திரம் நம்ம நாட்டில் இல்லாத மருத்துவமே கிடையாது சார் மணி அடிக்குது இங்கே தான் அடிக்குதா மன்னிக்கணும் ஏன்னா இறங்கல் நம்ம ஊரில் இல்லாத மெடிசனே கிடையாது எல்லாம் நம்ம வீட்டில் சமையல் இறங்கவே இருக்குது ஒரு அஞ்சலை பொட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த அஞ்சலை பொட்டியில் எடுத்திங்களா நீங்கள் எல்லாமே மருத்துவம் அங்கே இருக்குது மொத்த டாக்டரும் அது உள்ளே இருக்காங்க அதை நம்ம ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாலே நம்மளுக்கு வியாதியே கிட்ட வராது ஆனால் இந்த கொரோனாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார் அது வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இந்த அஞ்சல் பொட்டியை சுத்தமாக அந்த அஞ்சல் பொட்டியை கையெழுத்து கும்பிட்டுக்கிறாங்க வீட்டில் ரசம் வச்சா கூட எல்லாத்தையும் போடுறாங்க ரசம் இருக்குதான்னு கேட்குறோம் சாம்பார் அது போட்டிங்களான்னு கேட்குறோம் இது போட்டிங்களான்னு கேட்குறோம் வெளியில் போயிட்டு வந்தால் வெளியில் போயிட்டு வந்தால் கை அலம்ப மாட்டோம் கால் அலம்ப மாட்டோம் நேராக உள்ளே வரும் இப்போ செருப்பெல்லாம் கழுவி போட்டு கால் அலம்புறோம் கை அலம்புறோம் சோப் போட்டு வழிபடும் எல்லாம் டெய்லி ரெண்டு வேளை குளிக்கிறோம் என்னென்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு தெரியுங்களா அது மொத்தத்தில் இந்த நாட்டு வைத்தியத்தை ரொம்ப நல்லா பெருமைப்படுத்திடுச்சு அதுக்கு ரொம்ப இந்த கொரோனாவுக்கு நான் நன்றி சொல்வேன் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் பாருங்கள் இதுப்பா இந்த வள்ளலார் சொல்லி அந்த இது கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியுங்களா ஆமாம் இதெல்லாம் வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அவருக்காக நீங்கள் எல்லாம் ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்களேன் அவனுக்கு சார் எழுந்து நன்றி சொல்லுங்க சார் இன்னும் உட்காந்துக்கிட்டே கையெழுத்து ஆ எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி இல்லவர் வெரி குட் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு ஏன்னா அவர் நல்ல காரியம் ஒன்று பண்ணியிருக்கிறார்
அவர் நல்லா எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகி வெற்றி பெற்று அது நல்லா ஓஹோன்னு வரணும். வள்ளலாருடைய பேர் வேறு வச்சுருக்காரு. அந்த வள்ளலாருடைய நிறுவனத்தின் மூலியமாக அவர் நல்லா வரணும், நல்லா புகழ் பெறணும், நல்லா சீரும் சிறப்போடு இருக்கணும், பேரும் புகழோடு இருக்கணும். அவர் எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகி வெற்றி பெற்று உலகம் ஃபுல்லாக பரவணும்னு சொல்லி நான் வணங்குற குரு பகவான், தட்சிணாமூர்த்தி பகவான், ராகவேந்திர சாமி, புட்டபத்தி சாய்பாபா, மேல்மூர்த்தி அடிகளார் சாமி, விநாயக பெருமாள், முருகர், திருச்செந்தூர் முருகர், பெரிய ஆண்டவர் பெருமாள், நாகூர் ஆண்டவர், ஐயப்பா தெய்வம், திருவண்ணாமலேஸ்வரம், மகாலிங்கரேஸ்வரம், ஆதி ஐயப்பா, ஆஞ்சநேய பிரபு, கருமாரியம்ம தாய், புவனேஸ்வரி தாய், மேல்மருத்து ஆதி பராசக்தி தாய், மாங்காட்டு காமாட்சம்ம தாய், சந்தோஷ் மாதா தாய், பெரியப்பாளி தாய், காளியாம்பிகை தாய், மதுரகாளி தாய், சமயபுரத்து மாரியம்மா தாய், பாம்பே மகாலட்சுமி தாய், மும்பை அம்மா தாய், வேளாங்கண்ணி மாதா தாய், ஆண்டவர் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பவான், புதன் பவான், சனீஸ்வர பவான், குரு பவான், ராகு பவான், சுக்கர பவான், கேது பவான், வெக்காளி அம்ம தாய், மலையனூர் தாய், கருமாரியம்ம தாய், மூகாம்பிகை தாய், புவனேஸ்வரி தாய், புத்தம்மா தாய், பிரதிகா தேவி தாய், கிருஷ்ண பரமாத்மா, நாராயணன், பரமேஸ்வரி, வள்ளி தேவ சேன சமேத, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, உங்கள் டேடி, உங்கள் மம்மி, உங்கள் துணைவியார், நண்பர்கள், சகோதரர்கள், என் அன்பு சகோதரர், ஃபோட்டோகிராஃபர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் நீங்கள் நல்லா சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயசோடும் நோய் நொடி இல்லாமல் எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகி வெற்றி மேலே வெற்றி பெறுங்கள் சார். தேங்க்யூ சார். என் மறந்துட்டேன், என்னை இங்கே ஐஷன் வந்து என் அன்பு சகோதரர் மிஸ் அது மரபின் மைந்தன் முத்தையா, இங்கே வாங்க, இங்கே வாங்க. முத்தையில நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், அதுக்காக தான் நன்றி. அவ்வளவுதானே? எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பெரியவங்களாம் நம்ம இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த விழா வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், இவ்வளோ பெரியவங்களாம் வந்து வாழ்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இதில் வந்து நம்ம நிறைய ரிசர்ச் இது பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணுறா. ஸோ சிஎஸ்ஐஆரில் இருக்கிற சயின்டிஸ்ட் அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அது போக நிறைய அலோபதி டாக்டர்ஸு, சித்தா டாக்டர்ஸு, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அவங்கக்கிட்டையும் நிறையா கன்சல்ட் பண்ணேன். ஸோ அவங்களோட இன்புட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுக்கு நிறையா பேர் அவங்களோட எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. அது போக பத்திரிகை நண்பர்கள் இவ்வளோ பேர் வந்து இதை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி, நன்றி. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். முதலாவதாக திரு ஸ்ரீனிவாச ராஜா அவர்களுக்கு. வாங்க வாங்க, டக்கு டக்கு நீங்கள் வாங்க சார், இல்லை வாங்க வாங்க வாங்க, மேலே ஏறுங்க சார், மேலே ஏறுங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து திரு சி கே கே குமரவேல் ஐயா அவர்களுக்கு. ஐயான்னு சொல்லி அடுத்து பேராசிரியர் அவர்களுக்கு. அடுத்து இசையமைப்பாளர் அவர்களுக்கு. செந்தில் செந்தில் ரெண்டு சாம்பல் எடுத்து ராவ். அடுத்து திரு வெங்கடேஷ் அவர்கள், வெங்கடேஷ் மேலே வாங்க.